வான ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நினைச்சோங்களேன் நம்ம என்ன கேம் மாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவி சினிமா சிமுலேட்டர் ஸோ நம்ம இந்த கேமோட பார்ட் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் கே லைக்ஸ் வந்தால் நான் பார்ட் டூ போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ நான் கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக த்ரீ கே லைக்ஸ் கொடுத்துட்டீங்க ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கும் நிறைய லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கே ஒரு த்ரீ கே லைக் வந்து நான் பார்ட் த்ரீ போடுறேன் ஸோ இன்னைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் இதில் நிறைய அப்கிரேட்ஸ் நிறைய மிஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஓகே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஒன்ல தூங்கவேல சோ பார்ட் ஒன் முடிக்கும் போது கூட வந்து அப்படியே ஜஸ்ட் சேவ் பண்ணும் ஸோ இப்போ பாருங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் வானம் ஃபுல்லாக அப்படி ஆயிடுச்சு டாக் டு கெவின் டேய் அவன் வேற ஒரு கோலராச்சே சரி இருங்க நம்ம வந்துட்டு அப்புறம் பேசலாம் டே தம்பி அங்கேயே மாதிரி நில்லு நான் வந்துடுறேன் அவன்கிட்ட என்ன பேச சொல்கிறாங்கன்னு தெரில ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவிஸ்ட்டுங்க ஸோ இந்த குவிஸ்டெலாம் வந்து முடிக்கணும் ஸோ இந்த கேமில் வந்து மெயின் மிஷின்லாம் இருக்குது அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதெல்லாம் ஆரம்பித்தா கேம் செம்ம சுவாரஸ்யமாக போகும் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூங்கியாச்சு நினைக்கிறேன் ஓகே என்னது இது இன்னும் இருட்டாகவே தான் என்ன இருக்குது இருங்க வானத்தை பார்க்கலாம் ஆனால் புறவி நம்ம சரியாக தூங்க வேலைங்க என்ன கொஞ்சம் தூங்கணும் மிட் நைட் தான் இருக்குது ஸோ திரும்ப தூங்கி காலையில் அவரை வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சீக்கிரம் தூங்குனா தம்பி ஓகே இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தூங்கியிருக்கேன் ஆ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன் எவ்வளோ பளிச்சுன்னு வெல்லவில்லையேன்ருக்கு இப்படி ஆனால் தான் விடிகால ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி உங்களால் முடியலன்னா கூட வானத்தை பார்த்தீங்கன்னா என் கண்டுபிடிச்சிடலாங்க ஸோ இங்கே தான் கெவின் இருக்கான் அவன்கிட்ட போய்ட்டு ஒரு பேச்சை போடுவோம் ஆயினா தம்பி அப்படின்றோம் அதுக்கு அவன் சொல்கிறான் ஹாய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான் நம்ம வந்து இவகிட்ட அட்ரெஸ் கேட்குறோம் அதுக்கு வந்துட்டு சரி ஓகே என்னோடய ட்ராப்ஸ் நீ பார்க்குறியா அப்படின்னு கேட்குறான் அது மட்டும் இல்லாமல் இதான் என்னோடய அட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் ஓ இவன் அட்ரஸ் எதுக்கு தெரியுமாங்க அந்த சாண்டா கிளஸ் கேட்டான்ல அதுக்காண்டி அட்ரஸ்ஸுங்க இவன ஒரு சின்ன பையன் தானே அதனால வந்து நம்ம இவங்ககிட்ட அட்ரஸ் வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன் சரி ஓகே இது அது இதுக்குள்ளே போய் பார்க்கலாமா இது மினிமம் லெவலு டுவெல் நம்ம லெவலே டூ தான்டா இவனுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் லெவலே டுவெல்ன்றாங்க பரவாயில்ல இன்னும் ரெண்டு மூணு பாட்டில் ஏற்றிடலாம் டோன்ட் வெரி டோன்ட் வெரி பி அப்பே ஓகே நம்ம ஐயோ கஸ்டமர் வர லைனில் நிற்கிறாங்களே ஆ வண்ட மாடோ வண்ட மாடோ வண்ட மாடம் என்ன மாடம் காலையிலேயே இவ்வளோ கூட்டம் ஓகே ஐஸ்கிரீம் போடணும் அக்செப்டே சின்ன பசங்க கூட அக்செப்டு தான் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு வராங்க பாருங்களேன் எனக்கு அதுதாங்க தாங்க மனசு வலிக்குது ஃபுல்லாக ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு வராங்க ஓகே இவன் ஆஃபீஸை கட்டச்சு வந்திருக்கான் இங்கே பாருங்கள் ஸ்கூல் கட்டச்சி ஐஸ்க்ரீம் படத்துக்கு வரான் டே தம்பிகளா ஏன்டா ஸ்கூல் கட்டடிக்கிறீங்க சரி விடுங்க அப்புறம் இவனுக்கு நம்ம தேட்டரில் வரது எல்லாமே ஸ்கூல் பசங்க நம்ம வந்துட்டு ஏன் தம்பி ஸ்கூலை கட்டடிக்கிறேன்னு கேட்டால் அப்போ நம்ம வியாபாரம் போயிடும் ஓகே டெர்மினேட்டட் இது வந்து ஏஜ் ஃபோர்டீன் இது வந்து ரிஜெக்ட் போமா அப்படிக்கா ஓகே நான் வந்து அக்செப்ட் பண்ணி விட்டலாம் ஏஜ் எயிட்டீன்னு ஏஜ் எயிட்டீன் அக்செப்ட்மா அடுத்து வாங்க மேடம் இன்னும் நாலு சீட்டு தான் இன்னும் ஒரே ஒரு சீட்டு தான் மேடம் இருக்குது ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது அப்படி சொன்னால் சீக்கிரம் வருவாங்க ஒரு சீட்டு தான் மேடம் ஒரு சீட்டு தான் மேடம் ஐயோ தெரியும் அக்செப்ட் கொடுத்துட்டேனே சரி விடுங்க பரவாயில்ல அக்செப்ட் ஆனால் என்ன ஒருத்தரை தப்பாக பண்ண என்ன ஆக போகுது சரி ரிஜெக்ட்டு அக்செப்ட்டு இன்னும் ஒரே ஒரு டிக்கெட் இருக்குது எவனால் சீக்கிரம் வாங்க அப்படின்லாம் கவுண்டரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன் ஓகே பாப்கார்னுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க போடுறா தம்பி பிரேக் அப்படின்ற மாரி ஒன்று ரெண்டு பரவாயில்லைங்க இப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க பாருங்களேன் ஃபர்ஸ்டெலாம் வந்து கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவானுங்க இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறானுங்க எனக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஐயோ டிக்கெட் கவுண்டரில் ஒருத்தவங்க வந்துட்டாங்களே இருங்க மேடம் இருங்க மேடம் அந்த பாப்கார்ன் ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் மேடம் ப்ளீஸ் மேடம் ஏன்னா நம்மளுக்கு இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பாப்கார்னில் தாங்க நல்ல சேல்ஸு டிக்கெட்டை விட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இருபது ரூபா கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் பாப்கார்னில் சரி ஓகே இருங்க மேடம் இருங்க மேடம் லாஸ்ட்டு பாப்கார்ன் மேடம் கொடுத்துறேன் மேடம் ஒரு நிமிஷம் மேடம் பொய்ல மேடம் ப்ளீஸ் மேடம் அப்புறம் அழுகுடுவோம் மேடம் ஓகே இப்போ நம்ம வந்து இதையும் கொடுத்தாச்சு ஓய்யோ எவ்வளோ பெரிய க்யூ பார்க்கிறாங்கன்னா இதை ஆன் பண்ணி விட்டு போயிடலாங்க எப்போ என்ன இத்தனை பேர் வந்திருக்கீங்க ஓகே ஐஸ்க்ரீம் படத்துக்கு வந்திருக்கானுங்க ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்குது லக்கியாக இவங்களுக்கு கிடச்சிருச்சு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் ஏ தேர்டின் ரிஜெக்ட்டு ஃபோர்டீன் ரிஜெக்ட்டு படமே இல்லைங்க சாரிங்க படம் ஃபுல் ஆயிடுச்சுங்க ஏங்க சீட்டை இன்க்ரீஸ் பண்ணணுங்க ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஸ்கிப் டு நெக்ஸ்ட்டு மூவி டைம் ஏன்னா எல்லா டிக்கெட்டும் ஃபுல் ஆயிடுச்சு ஓகே எல்லாேருமே படம் பாருங்கள் ஐயோ என்னடா ஒரு பயப்போல கூட பாப்கார்ன் வாங்க வரல சரி ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு காயின்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஒரு சீட் அன்லாக் பண்ணலாம் ஐயோ ஒரு அண்ணா இங்க கஸ்டமராக வரன்ட்டாங்க ஓகே எங்கே இருக்கான்னு பார்த்துடலாம் சீட் நம்பர் ஒன் நாட் டூ சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் ஓகே சிசிடிவியில் பார்ப்போம் ஒன்னில் எல்லாம் நல்ல பசங்களாக இருக்கானுங்க சரி டூ போய் செக் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறான் ஒரு ஒருத்தவங்க ஃபோன் பேசுகிறோம் கோயால் அவுட் டேர் கண்ட்ரின் ஓகே சீட் நம்பர் டூ நாங்கள் கஷ்டப்படுத்து ப படத்தை காசு கொடுத்து வாங்கி தேட்டரில் போட்டு டிக்கெட்டு விற்று பாப்கார்ன விற்று இது பண்ணால் இவர் ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு யூடியூப்பில் போட்டு போயிடுவார் போட அப்படிக்கா ஓகே இப்போ நம்ம வந்து ஃபோனையும் பிடிங்காச்சு கேமராவையும் பிடிங்காச்சு ஸோ யூ இன்னங்க இவ்வளோ குப்பையாக இருக்குது நம்ம க்ளீன் பண்ணுவோங்க அப்புறம் வந்து நம்மளுக்கு பேட் ரேட்டிங்ஸ் கொடுத்துருவானுங்க அதாவது போடுவானுங்க இந்த தேட்டருக்கு போகாதீங்க உள்ள ஃபுல்லாக சேராக இருக்குது உள்ளே வந்து ஒரே பேட்ஸ்மென் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்ம தேட்டரே வந்து க்ளோஸ் பண்ணுற ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுவானுங்க சரி ஓகே இதுங்க தாத்தா காலத்து தேட்டரா நான் வந்து காப்பாற்ற போகிறேன்டா இதை இந்த தேட்டர் நான் தலை நிமிர்த்தி நீங்கள் நிறுத்த போகிறேன்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் சில வேலைக்காரங்களாக இருப்பானுங்களே அதெல்லாம் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் போய் செக் பண்ணலாம் ஒன்றும் இல்லை நம்ம இந்த பாட்டில் வந்துட்டு அட்லீஸ்ட் இந்த சைட் குய்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் ஒன்று கர ஒன்று நல்லா தெரிஞ்சு போச்சுங்க நம்ம லெவல் ஃபைவ் போனால் தான் ஸோ நம்மளால் வந்து இந்த சைட் குயிஸ்லாம் நிறைய பண்ண முடியும் இப்போ நம்ம லெவல் த்ரீல இருக்கோம் நம்ம மேக்ஸிமம் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஃபோர் என்டிங் வரைக்கும் போகலாம் அப்படி போய்டுன்னு நினச்சுவோங்களேன் அடுத்த பாட்டில் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும் கேமு ஸோ நிறைய குவிஸ்ட்டு அப்புறம் வந்து நிறைய கஸ்டமர்ஸ்லாம் நம்ம வாங்க ஆரமிச்சிருவோம் ஸோ செம்ம பயங்கரமாக இருக்கும் ஓகே கைஸ் ஓகேங்க ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மாறறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்கும் பண்ணுங்க த்ரீ கே லைக்ஸ் டார்கெட் ஃபார் பார்ட் த்ரீ இது வந்து பார்ட் டூவில் ஸோ பார்ட் த்ரீக்கு நான் வந்து த்ரீ கே லைக்ஸ் டார்கெட் வைக்கிறேன் சரி ஓகே இங்கே வந்து அட பாய் ஏன்டாடி நாங்கள் தான் தேட்டரில் வந்து பாத்ரூம்னு ஒன்று கட்டி வச்சுருக்கோம்ல அப்புறம் ஏன்டா இங்கே போகிறீங்க அடி மனசாச்சு இருக்காடா கையில் வரை எடுக்க சொல்லுவாங்க இதை கொடுமையே கையில் எடுக்க சொல்லுவானுங்க அதான் எனக்கு முடியல ஐயோ இதெல்லாம் என்ன கையில் எடுப்பானா நான் சத்தியமாக என்னோடய டாக் ஒன்று இதை கூட கையில் எடுத்துது இல்லைடா ஓகே சம்மான் மேக்கிங் ஏ கிராஃப்டி கிராஃப்டின்னு என்னது ஏனைய கட்டையிட்றான் கட்டையிடறான் கட்டையோ மண்டையில் கொடுக்கும் யார்கிட்ட ஐயோ கட்டை எடுக்கிறது கையில் ஏஸ்ட்டேண்ணா சரி ஓகே இங்கே பாருங்களேன் என்னது எக்காயின்னு எழுதிட்டு போயிருக்கேன் என்னடா எக்காய் போய் தேரோ டென்ஷன் பண்ணுறேன் வந்து இவன் கேங்கு பேர்னு நினைக்கிறேன் கேங்கு பேர் வந்து இங்கே எழுதி விட்டு போகிறானுங்க கண்ட்ரி நன்சன்ஸ் ஓகே தூக்கி போடுறா தூக்கி போடுறா ஓகே பூப்பு எல்லாத்தையும் போட்டாச்சு ஓகே கம்ப்யூட்டரில் போய் செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீட்டை ஒன்று வாங்கினோங்க ஸோ வேறு எதாவது படம் மூலம் எதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம் நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த ரெண்டு படம் தானா ஓகே என்ன ரெண்டு ஸ்டூடியோ இருக்குது அது அன்லாக் பண்ணுறதுக்கும் நமக்கு லெவல் தேவைப்படும் ஸோ அதுக்கு மினிமம் லெவல் ஃபைன் நினைக்கிறேன் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு தா தௌசண்ட் ஸோ இதை கொடுத்து பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் நம்மக்கிட்ட காசு இல்லை ஓகே ஸ்டூடியோ த்ரீக்கு இங்கே பாருங்கள் போட்டிருக்கு பாருங்கள் கம்ப்ளீட் சாப்டர் ஒன் ஸோ இந்த சாப்டர் ஒன் நம்ம ஆடணும் சாப்டர் ஒன்னாக நீங்கள் நினைக்கிறது வந்து இந்த கேம்ல நிறைய குவிஸ்ட்டு வருவாங்க பாரு போட்டுருக்கு பார்த்தீங்களா கம்ப்ளீட் மெயின் குஸ்ட்டுன்ட்டு அதெல்லாம் நம்ம லெவல் ஃபைவ் போனோம் அதான் சொல்றேன் இஸ் அடுத்த பாட்டு செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்க சொல்லுங்கள் இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமு ஓகே வாங்க மேடம் வாங்க மேடம் ஐஸ்கிரீமு அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஐஸ்கிரீமு இவனோ ஐஸ்கிரீமு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இவன் ஐஸ்கிரீம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் குட்டியாக சுட்டியாக ஒரு பையன் வந்துருக்காம இருங்க இவன் வந்து பதினெட்டு வயசு ஐஸ்கிரீம் மடம் வாங்க வந்திருக்காரு இவர் பதினெட்டு வயசு மெச்சூர் ஓகே போக மேடம் போக மேடம் நீங்கள் என்ன மேடம் நீங்களும் ஐஸ்கிரீமா ஓகே ஐஸ்கிரீம் செம்ம ஃபுல்லாக இருக்குது ஓகே பாப்கார்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணுவானுங்கன்றது தெளிவாக தெரிஞ்சிருக்கு நாங்கள் பாப்கார்னில் போய்ட்டு கொஞ்சம் சேவிங் பண்ணிட்டு வந்துடலாம் ரெண்டே ரெண்டு பேர் கரெக்டாக ரெண்டு பாப்கார்ன் இருக்குது இந்தாங்க மேடம் இன்னும் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த பாப்கார்ன் ஊத்துடலாம் டேக் இட் மேடம் ஓகே மேடம் தேங்க்ஸ் மேடம் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஏங்க இந்த டெர்மினேட்டடுன்ற படத்துக்கு இன்னும் ஆறு சீட்டு இருக்குங்க ஆனால் எல்லாம் ஏ ஏஜ் ஃபோர்டின்னு லெவனாக வராங்க டே தம்பிகளாக ஸ்கூலு வச்சுட்டு இந்த படத்துக்கெலாம் வரீங்க பார்த்தீங்களா ஓகே மொத்தம் பதினெட்டு வயசு வந்துட்டு இருக்காங்க வேண்டாம் குத்து விட்டுர்லாம் இன்னுமே அஞ்சு சீட்டு இருக்குங்க ஆனால் எவனும் வரவே மாட்டுறாங்க ரொம்ப டைம் ஆகுதுங்க டே சீரண்டா ஷோ டைம் ரொம்ப மாறப்போகுதுரா ஓகே அவன் ஒரு பாப்கேன் கேட்குறான் இதிலேயாச்சும் கொஞ்சம் சம்பாதிப்போம் ஓகே பாப்கேன் போட்டாச்சே வாங்க மேடம் எஸ் கூஸ்மி மேடம் டெர்மினேட்டடா ஐயோ ஏஜ் பார்த்தாலே கோவமாக வருதுங்க எனக்கு பதிமூணு வயசு எதுக்குங்க வராங்க இப்போ ஒரு பொண்ணு வந்து நிற்குது பார்த்தாலே தெரியுது அது ஒரு சின்ன பொண்ணுன்ட்டு டேய் டெர்மினேட்டர் படத்துக்கு நீங்கள் ஏன்டா வரீங்க டே அது மெச்சோர் படம்டா புரிஞ்சுக்கோங்கடா ஐயோ நான் பேசாமல் அப்படியே ஸ்கிப் டு நெக்ஸ்ட்டுன்னு குத்துர்லான்னு யோசிக்கிறேன் எனக்கு பண்ணுற மென்டல் டார்ச்சரில் ஏமா ஐஸ்கிரீம் படத்துக்கு ஏமா வரேன் டெர்மினேட் படத்துக்கு வாமா பதினெண்டு வயசு ஆயிடுச்சு இல்லை ஏமா நீ ஐஸ்கிரீம் படத்துக்கு வர கைஸ் என்ன கைஸ் இது ஸ்கிப் பண்ணிடலாமான்னு யோசிக்கிறேன் கைஸ் எனக்கு ரொம்ப கோவமாக வருது பட் இன்னும் அஞ்சு சீட்டு ஃபுல்லாகலங்க அஞ்சு சீட்டுக்கு இன்னும் எவனும் வரல ஷிட்டுங்க என்னங்க இது ஒரு பாய்பிலையும் வரல டி வாங்கடா அடி சரி விடுங்க என்ன பண்ணுறது ஏஜ் தேர்ட்டினா ஏமா டென்ஷன் பண்ணாதமா நீ போமா நான் ஸ்கிப்பே பண்ணிட்டமா ஏங்க எனக்கு என்னமோ டவுட் வந்துச்சுங்க இந்த டெர்மினேட்டட் படம் வந்து லைக் நல்ல ஒரு அது ட்ரெண்டிங் குறைஞ்சிச்சு அந்த படத்தோடய ட்ரெண்டிங்கு ட்ரெண்டிங் குறைந்தாலும் பதிமூணு வயது பசங்க வரானுங்களே எனக்கு என்னன்னா பதினேழு சரி விடுங்க ஒரு ஒரு தடவை ஒரு மாதிரி தான் ஆகும் இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டால் அப்புறம் நம்மளால் பிசினஸ் பண்ண முடியாதுடா பிசினஸ் ஓகே பாரப்லாம் எங்க ஏங்க எப்பவுமே நான் பார்த்துட்டேன் நம்பர் ஒன் ஸ்டூடியோவில் பிரச்சனை வருது இல்லை இந்த ஸ்டூடியோ டூவில் தான் ரொம்ப பிரச்சனை வருது மாவனடா இட் ஸ்டூடியோ டூ டே எவ்வளோ திம்ர் இருந்தா எவ்வளோ நக்கில் இருந்தால் எவ்வளோ தம்தில் இருந்தா இப்படி பண்ணியிருப்பாங்க என்ன எவனே காணும் ஸ்டூடியோ ஒன்று தான் பிரச்சனையா ஆமாம் ஸ்டூடியோ நீங்கள் தான் இருக்குது நீங்கள் பாருங்க கேவி ஃபோன் பேசுது கிளவா வீட்டில் சாம்பார் அரைச்சி வச்சிரு இது வாங்கிட்டு பாருங்கள் வீட்டில் சாம்பார் அரைச்சி வச்சிரு பாட்டு ஏன்டி கிளவி அதை நான் வீட்டிலே சொல்லிட்டு வர மாட்டியா தேட்ருக்குள்ளான் பேசுவியா அவன் புருஷ்காரண்ட சாம்பாரை இது பண்ணி வை தாளிச்சு வை கூட வந்து ஊருகாய் நக்கின்னு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் கத்திங்க கிடையாது கேட்குதா ஏப்பா கேட்குதாப்பா சாம்பார் சூடு போட்டுப்பா சூடு படி சாப்பிடுப்பா சாப்பிடுச்சா சாப்பிட்டா ஏட முட்டை இருக்குதா முட்டையில் அப்டேட் போட்டுக்க ஊருக்காவே இங்கே கிச்சனில் வச்சுருக்குறா ஊருக்காவ கிச்சனில் வச்சிருக்க அதெல்லாம் பூசனுக்கு தெரியாத கண்ட்ரி பார்த்தாலே கோபமாக வருது இதுங்கலாம் எனக்கு டவுட்டுங்க இதுக்கெல்லாம் பணம் பக்கம் வருதா இல்லை ஃபோர்ன் பேசுறதுக்குனே தேட்டருக்கு வருதானே எனக்கு டவுட்டாக இருக்குது இந்த கெய்விங்லாம் இந்த கேவிங் மேலே எனக்கு நீங்கள் என்னென்ன சொல்லுங்கள் இந்த கெய்விங்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன் இந்த கைவிங் மேலே எப்போவுமே தப்பு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து ஓகே இங்கே குப்பையாக இல்லை சரி ஓகே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால் இது சைன் மிஷின்ஸ் அதெல்லாம் வேறு இருக்குது ஓகே கைஸ் ஸோ இதை வந்து நம்ம பேசாமல் நம்ம ரூமில் போய் தூக்கி போட்டுடலாங்க வேறு இதுவே எனக்கு தெரில ஓகே எனக்கு என்னென்னா இப்போ சைட் மிஷின் எப்படி பார்க்குறதுன்னு தெரில ஏதோ ஒரு சைட் மிஷின் இப்போ நம்ம முடிக்க ஆரம்பிக்கலாங்க ஸோ ஏன்னா வந்து சைட் மிஷின் குயிஸ்ட் அப்டேட்டட் அப்படின்னு காமிச்சாங்க பட் அதை எங்கே போய் பார்க்குறதுன்னு தெரில பட் நம்ம முடிச்சிடலாம் கோலப்படாதீங்க தூக்கி போடு தூக்கி போடு ஐஃபோன் இருக்குது பாருங்களேன் தூக்கி தெட்ஸ் ஏ தகு சீனிம இருவாறோம் வரண்டா வரண்டா தக்குன்னு என்னது பெரிய ஆள் ஏதோ ஒரு சிலப்பு இப்படி வந்திருக்கான்னு நினைக்கிறேன் நாங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பார்க்காம மாதிரி தாங்க இருக்கா டேய் அப்படின்னு சொல்லுங்கள் திருட்டு ராஸ்கல் தக்குன்னு என்ன திடீர்னு நினச்சிட்டு இருக்கேன் தக்குன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தியேட்டர் உடைக்க வந்திருக்கவனுங்க வந்து காசு கேட்பானுங்க டேய் ஒழுங்காயிரரூபா கொடுத்துரு இல்லைனா அவன் தேட்டரை உடச்சுருவானுவானுங்க இல்லை காட்டு டேய் டெய் காட்டுறா டே ஏ மாவன இங்கே வாய நீ ஏன் வச்சுக்காட்டேன் வாடா டேய் உன் கண்ணாடி ஒச்சு கட்டுற வாடா டே கோயாலா இவர் பெரிய ஆளு இவர் வந்து தேட்டரை ஒடிப்பாரு ஓடிப்படா ஓடிப்படா உங்கள் அவ்வளோதான் உனக்கு ரெஸ்பெக்ட்டு கைஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள் கைஸ் இவனுங்களே இவனுங்களாம் பயம்முத்து ஓட்டம் பாருங்கள் அவ்வளோதான் ஓட விட்டுருணும் எப்படி மாஸ்க் காட்டினேன் அவ்வளோதான் இப்படி பண்ணாமல் பண்ணாமனு எல்லாம் பயப்படுவானுங்க ஓகே ஃப்ரெண்ட் ஸோ இப்போ நம்ம டக்குனு வந்து டிக்கெட்டை வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆ வாங்க சார் வாங்க சார் நம்ம ஐஸ்க்ரீம் குட்டி பையன் வந்துருக்கான் ஐஸ்கிரீம் அக்செப்டு ஓகே ஐஸ்கிரீமு அக்செப்ட்டு குட்டி பசங்க ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேடம் டெர்மினேட்டட் ஓகே ஐஸ்கிரீம் அக்செப்டு ஐஸ்கிரீம் மறுபடியும் அக்செப்ட் சூப்பருங்க குட்டி பசங்க இப்போ திருந்திட்டாங்க போடு குட்டி பசங்க திருந்திட்டாங்க சந்தோஷமா இருக்குது குட்டி பசங்க திருடிட்டாங்க சி திருட்டாங்களாம் திருந்திட்டாங்க சந்தோஷமாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு ஓகே அக்செப்ட் பண்ணி விட்டலாம் நீ அக்செப்ட் தம்பி அப்பா ஒரு ஸ்கிரீன் ஃபுல் ஆயிடுச்சிங்க பதினெட்டு வயசு அக்செப்ட்டு ஓகே மூணு தேட்டர் மூணு இது வித்தாச்சு ஐயோ யோ ஃபுல்லாகிடுச்சி சாரி குழந்தாய் ஓகே ஃபுல்லாயிடுச்சி நான் என்ன பண்ணுறது சொல்லு ஓகே இப்போ நான் வந்து ஐயோ ஐயோ ஏங்க இன்னொரு ஸ்க்ரீன் ஃபுல்லே வளங்க நான் முட்டாள்தனமாக ஸ்கிப்பு கொடுத்துட்டேன் ஆனால் பாவி டே யூ நோ ஏங்க நான் இட்ரெஸ் ஃபுல்லாக அதுவும் ஃபுல்லாக செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டேங்க என்னங்க இது இவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணி வச்சுருங்க நாலு பேருக்கு தாங்க நான் டிக்கெட்டே கொடுத்தேன் அதில் சரி விடுங்க அடுத்த தடவை பார்த்துக்கலாம் ஏட்டுங்க ஏங்க என்னங்க இது சரி விடுங்க ப்ராப்ளம் டிடெக்ட் ஸ்டூடியோ நம்பர் ஒன்னில் வந்து ஒருத்த கேமரா பண்ணுறான் ஸ்டூடியோ நம்பர் டூவில் ஒன்று பேசினே இருக்குது கோயலட்டே இதுங்க எதுக்கெல்லாம் தேட்டருக்கு வருதுங்க ஏ ரொம்ப கோபமாக வருதுங்க எனக்கு இங்கே பாருங்களேன் மூஞ்சா போகிறோம் தூங்குது போகிறேன் இது ஏய் இது ஃபோன் பேசிட்டு போகிறேன் இது மூணுமே மூணுமே மூணு மாதிரி இருக்குது ஒன்று ஃபோன் பேசுது ஒன்று வீடியோ எடுக்குது ஒன்று தூங்குது இப்போ கொரட்டை விடுதுங்க இது எங்கள் அப்படியே ஃபுல்லாக தூங்கினு நினைக்கிறேங்க இது எழுப்பி உள்ளனா இது எப்படி எழுப்பி விது தெரியல அவட பாடுறே அச்சாலும் வர தூங்குதா அசரமா ஐய் ஒரு வேலை செத்துக்கிட்டு போச்சா இல்லை தூங்கின்னு தான் இருக்குது இப்போ என்ன தூங்கம் வரோம் அதுக்கே ஹய் ஏஞ்சி ஏய் ஐய் ய் ஐய் எனக்கு குஞ்சடிக்கிறேன் ஐய் கூஞ்சடிக்கிறேன் மாவள என்னா ஹய் ஹெய் கெய்ஸ் அப்படா பாய்களா இந்தமாரி ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் வந்தால் நம்ம தேட்டர் என்ன நிலமை கிடா போகுது அணி இங்கே ஃபோன் பேசிட்டு வரேன் இதய் ஏ கேவியே என் உன் புருஷன் கிட்டே ஃபோன் பேசுது அப்புறம் வந்துட்டு உன்னோடய பாய் ஃப்ரெண்டு இங்கே பாய் டேய் உனக்கெல்லாம் அது முழிச்சு மூணு முளைச்சி மூணு இளம் உள்ள வந்து ஃபோன் பேசுது தேட்டரில் வந்துட்டு வீடியோ எடுக்குது வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட பார்க்குது உங்கள் என் தேட்டரை க்ளோஸ் பண்ண பார்க்குறீங்களாண்ணா ஊருக்குள்ளே ஒரே தேட்டர் இருக்குன்னு ஒன்னே விடுவேன் ஓகே இதை தூக்கி போடு ஓகே அடுத்து இதை தூக்கி போடு அடுத்து தூக்கி போடு அடுத்து தூக்கி போடு அடுத்து தூக்கி போடு ஓகே சூப்பராக தூக்கி போட்டாச்சே இப்போ வந்துட்டு ப்ராப்ளம் டிடெக்ட் யார் அதை தூங்குகிற கேள்வி தானே அதை முள்ள சார் என்ன மன்னிச்சுடுங்க சார் அது ரொம்ப தூங்குது சார் கட்டையால் அடித்து ட்ரை பண்ணிட்டேன் அப்புறம் வந்துட்டு கையால் மூக்கில் குத்தி ட்ரை பண்ணிட்டேன் அதை வந்து எழுப்பவே முடியல சரி ஓகே நம்ம பாப்கார்னை ரெடி பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக மாசாக கேத்தா அப்படி வச்சிடலாங்க ஓகே மூணு பாப்கார்ன் வச்சாச்சு ஆ எல்லாரும் ஓகே தம்ஸ்அப் பண்ணிட்டு போகிறாங்க ரொம்ப பெருமையாக ரிஃபரென்ஸ் ரொம்ப ரொம்ப பெருமையாக ரிஃபரென்ஸு கேஸ் நம்ம லெவல் ஃபோர் சி லெவல் ஃபோர் போக போகிறோம் இன்னும் வந்து ரெண்டு பாயிண்ட்டு தாங்க இருக்குது அதுக்கப்புறம் நம்ம லெவல் ஃபோர் போயிடலாம் ஓகே சார் வாங்க சார் தேட்டர் சார் தேட்டர் சார் நம்ம தேட்டர் சார் எல்லாமே இருக்குது சார் வாங்க சார் வாங்க சார் சூப்பரான தேட்டர் சார் யாரா அந்த துவத்தலை யார் இவன் ஏரியா குலமே இதுவாக தக்ஸு பாதரிங் யூ சேஸ் தெம் ஓகே என்ன சொல்கிறான் காசு கூட அடி பண்ணுறா என்னடா இதெல்லாம் அநியாயமாக இருக்குது நான் நான் முடியாதுன்ட்டேன் அச்சா அச்சு ஓடான்ட்டேன் நீ அடி வா ஐயோ உண்மையில அடிக்கிறான்டா மாடு இருக்கான் வர போடு அவனை கட்டையாக அவனை போடுறாடா இன்னும் அக்கள் தூக்கிலாம் அடிக்கிறான் அவன் அக்கள் தூக்கி நாத்தத்தால் அடிக்கிறான்டா டேய் இதெல்லாம் என்னடா வித்தியாசமான அட்டாக்ஸாக இருக்குது போடு போடு யார்கிட்ட போடு டேய் நாங்கள்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு தக்கு தேட்டருக்கு வந்தான் புரியுதா அவனை அச்சி ஓட ஊறத்துக்கே நான் யோசிக்கல ஒன்று அடிக்கிறது நான் யோசிப்பேன்டா டே தம்பி டே தம்பி என்னடா மண்டை இது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் வர ஆக்ரேடர் கிரேடர் மாதிரியே மண்டையை வச்சுருக்கடா தம்பி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பார்த்துருக்கல்ல அதில் வர ஆக்ரேடர் கிரேடர் மாதிரியே இருக்கடா தம்பி ஆனால் என்ன அவன் கருப்பாக இருப்பா நீ வெள்ளையாக இருக்கேன் போட தடுறேன் இடியா டிக் ஏய் ஏ என்னடா சாவைய மாட்டுறான் தொப்பத்தலைய நல்லா தின்னு தின்னு உடம்பு வளர்த்து வச்சுருக்கான் செத்துடுறாங்க ஒரு வழியாக ஓகே ஸோ நியூ குவிஸ்ட்டு வந்துச்சுன்றாங்க எப்படி பார்க்கறதுன்னு தாங்க தெரில இருங்க நம்ம ஓ குவிஸ்ட்டு கண்டிப்பாக இந்த இதில் முடிச்சு ஆகணுங்க நான் எப்படியே செக் பண்ணுறேன் அப்பா பார்த்துட்டேங்க ஓகே இங்கே மேலே இருக்குது ஸோ இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ் மெயின் குவிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுக்கு வந்து நம்ம சாப்டர் ஒன் நம்ம லெவல் ஃபைவ் போகணும் அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் ஸோ ஹோம் அலோன் இந்த குவிஸ்ட் வந்து இப்போ அலோன் அலௌடு இல்லையா சரி ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கோ டூ நெய்பரிங் ஏரியா அப்படின்றாங்க ஸோ நம்ம ஒரு நெய்பரிங் ஏரியாவே பார்த்துட்டு வரணுமா ஓகே டிக்கெட் கவுண்டரில் கண்டிப்பாக வந்து டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துருக்கும் அதை நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டு போயிடலாம் வாங்க சார் வெல்கம் டு வீட்டு ஜி சினிமாஸ் ஓகே ஏங்க அந்த கழிவு பாருங்களா தூங்கிட்டு இருக்க அந்த சீட்டு பாருங்கள் அப்படியே ஃபுல்லா அழைமை காட்டுது பார்த்தீங்களா அப்படின் பாய்களா நீ அயண்டாடி அந்த கழிவு அங்கேயே தூங்கி நிறுது போடாத எழுப்பு முன்னூடாத கும்பகாரணம் மாதிரி தூங்குறாது ஓகே எயிட்டீன் ஃபோர்டீன் அக்செப்ட் ஐஸ்கிரீம் பார்த்தாலும் அக்செப்ட் தான் மேடம் ஃபோர்டீன் சார் ரிஜெக்ட் சார் மன்னிச்சுக்கங்க சார் எயிட்டீன் ஐஸ்கிரீம் போடலாம் ஏமா எயிட்டா நீ தெருமினேட் போயேம்மா சின்ன பசங்களோட இதெல்லாம் ஃபீல் பண்ணி விட்றாங்க பாவம் குண்டச்சி ஐஸ்கிரீம் தான் கேட்கணும் நீ ஆ கொட்டி குழந்த நல்ல குழந்த நல்ல நல்ல குழந்த இது ஓகே வாங்க டக்குன்னு வந்து சரி பண்ணலாம் போட்டு போட்டு பொட்டு போட்டு சூப்பேன் சிறீப்பில் என்ன வேணால் ரத்ன மயில் எங்கள் குழந்தை ஐஸ்கிரீம் கேட்குது ஆயிடுச்சு இந்த பெரிய பெரிய பசங்களாம் ஐஸ்கிரீம் போகிறாங்க எனக்கு அதுதான் கோவமாக வருது ஓகே அக்செப்டு அக்செப்டு சூப்பர் சூப்பர் எல்லாம் அக்செப்ட் வருது இன்னும் நாலு நாலு டிக்கெட்டு விற்றா போதும் வாங்க சார் வாங்க சார் அட பாவி கலாடே வாங்க சார் அக்செப்ட் சார் இன்னும் மூணே மூணு டிக்கெட் விற்றுனா போதும்ங்க இன்னும் மூணு மூணு பசங்க வாங்க சார் மூணே மூணு பசங்க வாங்க சார் சார் வாங்க சார் இப்படி பதினெட்டு வயசாடா உனக்கு பதினாலு வயசா ஆனால் பாவி ஏ இதுக்கு பதினெட்டு தாங்க இருக்கும் இது கண்டிப்பாக அப்பா இன்னொரு ரெண்டு ரெண்டு டிக்கெட் சார் ரெண்டு டிக்கெட் இது இதுக்கோ பதினெட்டு தான் இருக்கும் ஐசி தான் கொண்டுருவேன் ஓகே ஒரே டிக்கெட் தான் கேஸ் ஒரே டிக்கெட் தான் கேஸ் ஒருத்தர் வாங்க ஸ்கிப் பண்ணுறதாலும் பண்ணிடுறோம் அப்பா ஒரு கைவி வந்துருச்சுங்க சூப்பருங்க ஐயோ இந்த கைவிங்களாம் புருசங்கிட்ட ஃபோன் பேசுறதுக்கே வருமே சரி ஓகே நம்ம ஸ்கிப் கொடுத்துடலாம் சரியான வியாபாரங்க இன்னைக்கு சூப்பராக பக்காஃபுல் ஆயிடுச்சு என்ன ஒரு பயப்பில் கூட பாப்கார்ன் கேட்கல இன்றைக்கி தெரியலையே சரி ஓகே நான் என்ன பண்ணுவோம் பாப்கார்ன் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படிங்க மேலே வச்சிடலாம் ஸோ நாலு பாப்கார்ன் அடுத்த ஷோ டைமுக்கு வரவங்களுக்கு வந்து அப்படியே வரிசே குத்துர்லாங்க ஸோ பாப்கார்ன் நல்லா லாபம் அதை மட்டும் விட்டுறாதீங்க ஓகே பாப்கார்ன் வச்சாச்சு அண்ணா எங்கள் கஸ்டமராமே எங்கே இருக்கான் ஃபோன் பேச எங்கள் பாருங்க வீடு எடுக்குது போகிறேன் இதை இன்னொன்று என்ன பண்ணுது ஃபோன் பேசுது ரெண்டு ஃபோன் ஓ ஓ ஒரு ஃபோனு ரெண்டு வீடியோவா இருக்கியே செஞ்சு விட்டுலாம் இருக்க எங்கே இருக்கு எங்கள் பாரு வீடு எடுக்குது போகிறேன் ஏய் தேவியை விடு இது வராத தூங்கி இதை தூங்கினது அது இதுன்னா என்னாச்சு இது மையம் புருஷங்கார ஏதாவது இது எதாவது வீட்டில் தொலைப்பந்து எதாவது கலந்து குத்தான்னு தெரியல ஏய் யோ தான் கலந்து குத்துட்டாங்க இல்லை டவுட்டே இல்லைங்க இது வீட்டில் ரொம்ப தொலைப்பந்து இதை நம்ம எதாவது பண்ணி விட்டுலான்னு சுட்டதை கைந்து கூப்பிட்டுப்பான் போல் இங்கே வந்து பத்து தூங்கினே இருக்குது ஏஞ்சிக்க மாட்டேங்குது இதுக்கு நம்ம தான் இப்போ பொறுப்பு வர எடுத்து பார்க்க வச்சா எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஏன் தெரில தெரிஞ்சால் கமாண்ட் செக்சரில் கமாண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமாண்டு பண்ணுங்க தானே கமாண்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கானுங்க கமாண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்டு கமாண்டு ஓகே இதே வந்து நம்ம எடுத்துக்கலாம் என்ன மேடம் பண்ணுறீங்க வீடியோ எடுக்கிறீங்களா மேடம் கேமரா கொடுங்க மேடம் தேவையில்லாமல் ஒரு வீடியோ கஷ்டப்பட்டு கேமரா விளாந்துட்டிங்களே மேடம் ஓகே இப்போ நம்ம வந்து கோ டூ நெய்பரிங் ஏரியா இருக்குது ஸோ அந்த குஷ்ட முடிக்கலாம் நம்ம இந்த பாட்டில் இந்த ஒரு குஸ்டம் முடிச்சிடலாம் ஸோ அடுத்த பகுதியில் நம்ம லெவல் ஃபைவ் வந்து கன்ஃபார்மாக போயிடுவோம் அதில் டவுட்டே கிடையாது அதுக்கப்புறம் சூப்பர் சூப்பர் இந்த குட் லெவல்ஸ் கிரேட் ஹலோ ஆஃப் த ஃபெரோஷியர்ஸ் அப்படின்ற மாதிரி சூப்பராக இருக்க போது ஓகே ஸோ இதுதான் நெய்பரிங் ஏரியா வாங்க சரி வாங்க போவோம் இங்கே என்னென்ன கடை இருக்குன்னு தெரில என்னங்க லாக் பண்ணி வச்சுருக்கான் ஈஸ் என்னங்க ஈஸ் போக முடியல ஐஸ் இந்த குஸ்ட் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் டேய் டே நியாயம் பண்ணுறீங்களா டேய் கோ டு நெய்பரிங் ஏரியான்னு நீங்களே சொல்கிறீங்க அப்புறம் என்ன போகவும் முடமாட்டீங்க என்னவா இருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டார் நீங்கள் தான் கூட்டி போகுது ஒரு லெவல் ஃபைவ்ல தான் போக முடியுமா அப்படி கூட இருக்கலாங்க நம்ம லெவல் ஃபைவ்க்கு அப்புறம் தாங்க குஷ்டே பண்ண முடியும்னு நினைக்கிறேன் பாருங்களேன் நம்ம லெவல் ஃபைவ் போனோங்க குஷ்டுக்கு புரியுதுங்க எனக்கு லெவல் ஃபைவ் போகணும்னு நினைக்கிறேன் ஆமாம் எனக்கு எனக்கே தான் தோணுது சரி ராயல் சேலஞ்சுன்னு ஒன்று இருக்குது இதை ட்ரை பண்ணலாம் ஓகே இதில் என்ன சேலஞ்சும் செக் பண்ணுவோம் கோ டு மூவி ஸ்டோர் ஓகே ஸோ மூவி ஸ்டோர் அப்படின்னு ஒன்று இருக்கா அதுக்கு போய் போனாலே போதுமாங்க சரி அதுக்கு போகலாம் பட் இந்த குஸ்ட்டு ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நான் நம்புறேங்க இந்த ஒரு குஸ்ட்டாவது ஒர்க் ஆகும்டா சாமி வீஸ்ரா இதுலேயே சேமார்த்தி போடாதீங்கண்ணா ஒரு இது கட்டப் பண்ணி போடுங்கடா இந்த இல்லைங்க இந்த குஸ்ட்டு ஒர்க் ஆகிடும் தான் எனக்கு தோணுது ஏன்னா இது ஸ்டோர் தானே போ சொல்கிறாங்க அப்பா சூப்பருங்க அப்பா ஒர்க் ஆக போதுங்க ஓகே ராயல் டபே பேசலாம் ஹலோ நீ தான் இந்த சினிமா ஓனரா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு நம்ம வந்துட்டு ஆமாண்டா நான் தானே ஓனர் அப்படின்றோம் என் பேர் வந்து நம்மா அப்படின்றான் சரி ஓகே நம்மான் போய்ச்சா நமாஸ் பண்ணுறோம் போயிட்டு அப்புறம் வந்து என்ன சொல்கிறான் நீ வந்து ஒரு கிரேட் சினிமா ஓனர் தானே அப்படி தானே அப்படின்னு கேட்குறான் நம்ம ஆமான்றோம் சரி நான் உனக்கு வந்து ரெண்டு மூவி தரன்றோம் ரெண்டு மூவி ஃப்ரீயாக தரானாங்க ஓகே ஆனால் நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன் ஐம்பது டிக்கெட்டை நீ செல் பண்ணணும் நீ ஐம்பது டிக்கெட் செல் பண்ணால் உனக்கு நான் வந்து ரெண்டு மூவி தரன்றான் நம்மக்கிட்ட இப்போ ரெண்டு மூவி தான் நம்ம தேட்டரில் இருக்கு இவன் ரெண்டு மூவி எக்ஸ்ட்ரா தரேன்றான் ஆக மொத்தம் நாலு மூவி விடிஜி தேட்டரில் நாலு மூவி ஓட போகுது அப்பட பாவி ரொம்ப பெருமையாக இருக்கே இப்போ நம்ம வந்து ஐம்பது டிக்கெட்டை வந்து செல் பண்ணுவோமாங்க நம்ம தேட்டர்லாம் டோட்டலாக வந்து பத்து சீட் இருக்குது அஞ்சு தடவை பண்ணால் போதும் ஐம்பது இது ஃபில் ஆயிடும் நம்ம இப்போ ஒன்று பண்ணிட்டு நம்ம வந்து பாட்டை முடிச்சுக்கலாம் இப்போ வசூ தூங்கிடுவோம் நைட் ஈச்சில் போய் தூங்கிடலாம் கைஸ் போ 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 தூக்கம் என்பது முக்கியம் தூங்குனா தான் உடம்புக்கு நல்லா இருக்கும் உடம்பு சரியாக இருக்கணும் ஓகே இப்போ நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய்கிட்ட மூவி இதுக்கு போக போகிறோம் கமான் கைஸ் லெட்ஸ் கோ கைஸ் லெட்ஸ் கோ கைஸ் லெட்ஸ் கோ கைஸ் கமான் கைஸ் த்ரீ கே லைக் கைஸ் யூ கேன் டூ இட் கைஸ் ஈஸியாக பண்ணுங்க கைஸ் த்ரீ கே லைக்ஸ் ஃபார் த பார்ட் த்ரீ கைஸ் ஓகேங்களா நம்ம டார்கெட் இது கரெக்டாக ஜஸ்ட்டு நான் ரொம்பலாம் கேட்கலங்க ஜிஸ்ட் த்ரீ கே லைக்ஸ் கேட்குறேங்க கொடுத்து விட்டுறீங்களா நம்ம வந்து அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக பார்ட் த்ரீக்குள்ளே நகர்லாம் கேட்கலாம் எனக்கு த்ரீ கே லைக்ஸ் இருந்தால் தான் எனக்கு வந்து பார்ட் த்ரீ போடணுன்னே தோணும் வந்துருக்கு தோணாது கேஸ் உண்மையிலேயே சொல்கிறேன் எங்கள் பாருங்கள் போன வழி த்ரீ கே போனால்தான் எனக்கு பார்ட் டூ போடணுன்னே தோணிச்சு த்ரீ கே லைக்ஸ் கொடுங்க நண்பா கொடுங்க கொடுங்க உங்களால் முடியும் ஈஸியாக கொடுக்கலாம் ஓகே ஆடா பாரி இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து நம்ம சிஸ்டம் வந்து சரியில்லாமல் போயிடுது பாருங்களேன் சீக்கிரம் சரி பண்ணுறாத கண்ட்ரி ஃப்ரூட் ஆஃப் த நான் ஆஃப் த இடியட் ஆஃப் திரு பேய் அப்படின்ற மாதிரியா இப்போ நம்ம வந்து சரி பண்ணி விட்டலாம் ஓகே சரி பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம வந்துட்டு டிக்கெட்டை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடலாங்க ஓகே இதை கட்டு ஓகே இதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி விட்டலாம் முப்பத்தெட்டு வயசு பதிமூணு வயசு கட்டு பதினாலு வயசு ஐஸ்கிரீம் மேலே அக்செப்ட்டு ஓகே மே நெக்ஸ்ட்டு ஒம்பது வயசு அக்செப்ட்டு ஒரு குட்டி பையன் வரான் இவன் வந்து டெர்மினட் கேட்குறான் தம்பி சாரி டேய் சீக்கிரம் வாங்க நான் இவன வரவே மாட்டேன் பாப்கார்ன் இருக்கும் பாப்கார்ன் ரெண்டு பேர் பாப்கார்ன் விற்று சம்பாதிக்கலாம் பாருங்க என்கிட்ட சிக்ஸ் சிக்ஸ்ட்டி ருபீஸ் இருக்குது ஒரு பாப்கார் போய் ஒன்று செக் பண்ணிக்கலாம் சிக்ஸ் சிக்ஸ்டியா ஓகே ஓ இவனுக்கு அந்த பாப்கார்ன் வேணுமாங்க முதல் முறையாக இவன் தாங்க கேட்டிருக்கான் இந்த பாப்கார்னை இது வரைக்கும் எல்லோரும் அது தான் கேட்டாங்க இவன் தான் முதல் முறையாக அது கேட்டிருக்கான் ஸோ நம்ம ஒரு பாப்கார்னோட வேலையை பார்த்துடலாம் சிக்ஸ் சிக்ஸ்டி இதில் அப்போ நான் கொடுத்துட்டேனா எனக்கு எவ்வளோ வருது சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட்டு சரி இது ஏங்க எட்டு ரூபா நாங்கள் நான் இருபது ரூபா நினச்சேங்க இதை எட்டு ரூபா தான் கிடைக்குது சரி இப்போ இது வந்து சிக்ஸ் செவன் சிக்ஸு இப்போ நான் டிக்கெட் விற்று பார்க்கறேன் எவ்வளோ வருதுன்னு சிக்ஸ் செவன் சிக்ஸ் மறந்துடாதீங்க ஸோ ரெண்டு டிக்கெட் விற்றாச்சு மீதி எங்கே இதில் எல்லா டிக்கெட்டும் இருக்குதுங்க இப்படி விற்றுட்டே போகலாம் அப்படியே லைனாக வித்துட்டு போகலாம் பதினெட்டு இவனும் பதினெட்டு சூப்பர் ஐயோ ஐயோ ஐஸ்கிரீம் மோட் கேட்குறானே நீங்கள் வாங்க மேடம் ஓகே சூப்பர் இன்னும் நாலு டிக்கெட் இருக்குது ஐயோ குட்டி பசங்க வராங்களே ஐயோ இவன் வந்துட்டாங்க கிராஃபைட்டு அடிக்கிற வந்துட்டாங்க மண்டை வாஸ்ட்டு வந்துடலாம் ஓட்டான் ஓட்டம் கட்டை எடுத்துகிட்டு வந்தோடனே ஓட்டான் சரி ஓகே டக்குன்னு வந்து ஐயோ பார்க்கணுக்கு வேறு ஒரு பெரிய கியூவே நிற்குது சரி நம்ம வந்து இதை சரி பண்ணி விட்டுடலாம் சீரோ கமான் 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 ஓகே சிரி சிறு சிறு சிரி சீரு கபட் கைஸ் கைஸ் சீரு கைஸ் ஃபாஸ்டாக பண்ணுங்க ஓகே இதை முச்சாச்சு ஸோ இது வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட்டு இதுவும் கண்டிப்பாக ரிஜெக்ட்டு இவன் அக்செப்ட் பண்ண முடியும் நினைக்கிறேன் ஐசிம் ஏற்காதரா தம்பி ஓகே அக்செப்ட் ஐயு யோ தெரியாமல் ரிஜெக்ட் பண்ணலாம் அக்செப்ட் பண்ணுற போகங்க ஓகே அக்செப்ட்டு அக்செப்ட்டு ஓகே நம்மளுக்கு எவ்வளோ சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் இருந்தது இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குதுன்னு பார்க்கலாம் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் இதுலேயும் பெரிய லாபம்லாம் இல்லைங்க பார்த்தீங்களா நம்ம வந்து கிட்டத்தட்ட பதினாறு பதிமூணு டிக்கெட் விற்றுருக்கோம் பதிமூணு டிக்கெட்டுக்கு அறுபது ரூபா கிடைக்குது அதில் ரெண்டு பாப்கார்னுக்கு பதினாறு ரூபா கிடைக்குது அதாவது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ரேட்டு தான் வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ பாருங்கள் கைஸ் நம்ம ஐம்பதுக்கு பதிமூணு டிக்கெட் விற்றாச்சு கைஸ் இன்னும் நம்ம வந்து முப்பத்தி யார்ராவா ஓ ஒரு என்டர்டெயினர் நினைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை பண்ணல இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு டிக்கெட் விற்கணுங்க ஓகேங்களா அது நம்ம வந்து விற்றுக்கலாம் ஸோ நான் ஆஃப்லைன் அதாவது வந்து நான் முடிச்சுட்டு அதாவது வந்து ஒரு முப்பது டிக்கெட்டை வித்துட்டு நான் அடுத்த பாடம் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ கைஸ் மறந்துனது கைஸ் த்ரீ கே லைக்ஸ் டார்கெட் அது மட்டும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது இந்த நல்ல கேமை ஓகே கைஸ் இதெல்லாம் நம்ம வந்து இந்த கேம் விளையாடி முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் லைக்ஸ் பண்ணி விடுங்க ஷேர்ஸை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணிவிடுங்க மறக்காம கமெண்ட்டில் பார்ட் த்ரீ பார்ட் த்ரீ வேணும் ப்ரோ அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க ஓகே டேக் கேர் பாய் ஃப்ரம் வி டிஜி பாய் பா 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 பாய் மறக்காம எல்லாத்தையும் பண்ணி விட்ரு நண்பா திரும்ப சொல்ல விரும்பலை பாய் பாய் பா பா பாய் பாய்